ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஓம் மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனை வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, இந்த பேக் நெக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்டு நமக்கு வந்து பீட்ஸ் மட்டுமே ஸ்டிச் பண்ணி அண்ட் தென் ஜர்தோசி யூஸ் பண்ணி நெக்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த 3 விதமான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனில் என்ன ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் என்ன மெட்டீரியல்லாம் வந்து போட்டிருக்கோம் அப்படின்றது தான் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் பார்த்தோன்னா பீட் ஒர்க் அண்ட் பாணி ஸ்டிச்சஸ் அண்ட் தென் சர்தோசி யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது பார்த்தோன்னா நமக்கு வந்து லக்ஷ்மி காயின் டிசைன். ஸோ லக்ஷ்மி காயின் அண்ட் தென் சர்தோசி யூஸ் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இது ரொம்ப சிம்பிளான டிசைன். இந்த இங்கு ப்ளூ கலரில் இருக்க ப்ளவுஸ் வந்து சக்ரா டிசைன் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பீட் ஒர்க் அண்ட் தென் ஸ்டிச்சஸ் என்ன போட்டிருக்கோம் அப்படின்றது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 3 ப்ளவுஸுமே வந்து டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த 3 ப்ளவுஸில் ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் ஒர்க்கால் இந்த நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பீட் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். அதாவது 2 சரி லைன் சுகர் பீட் பஞ்ச் பீட் வந்து போட்டுட்டு அண்ட் தென் சென்டரில் வந்து சுகர் பீட் போட்டுட்டு வெளிப்பக்கமாகவும் சுகர் பீட் போட்டுட்டு வீட் பீட்க்கு ஒரு குட்டி சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ஸ்லீவ் தான் ரொம்ப கிராண்டாக இருக்கும். சேம் நம்ம இந்த நெக்கில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புட்டாஸ் மட்டும் ஒரே ஒரு கட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஜர்தோசி கவர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் டைப்பில் நம்ம வந்து குந்தம் ஷேப்பில் ஒரு புட்டா வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தோன்னா பாணி ஸ்டிச்சஸ் அண்ட் தென் ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்துகிட்டு பாட்டம் வந்து நெக்லைனில் என்ன இந்த பஞ்ச் பீட் லைன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே பஞ்ச் பீட் லைன் கொடுத்துட்டு பாணி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி குட்டி ரவுண்டாக நம்ம வந்து ஒரு ஃப்ளார் மேக் பண்ணி ஃப்ளாருக்கு வெளியில் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டின நடுவில் எல்லாமே வந்து நம்ம ஜர்தோசி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கட்டிங் ஸ்டோன் ஃபில்லிங் எல்லாமே ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பாணி ஸ்டிச்சஸ் போட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு புட்டாஸ் எல்லாமே சேம் நம்ம பேக் நெக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதுவே ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது பார்த்தோன்னா ஒரு லக்ஷ்மி காயின் டிசைன். லக்ஷ்மி காயின் டிசைனில் சுகர் பீட் அண்ட் தென் பஞ்ச் பீட் யூஸ் பண்ணி பஞ்ச் பீட்க்கு சென்டரில் கட் பீட் அண்ட் ஜர்தோசி யூஸ் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக பார்த்தோன்னா லக்ஷ்மி காயின் கொடுத்துருக்கோம். லக்ஷ்மி காயினுக்கு அதை பேஸ் பண்ண மாதிரி ஒரு கட்டிங் ஸ்டோன் கொடுத்துட்டு அதில் சுகர் பீட் கொடுத்துட்டு கட்டிங் ஸ்டோனுக்கு வெளியில் வந்து நம்ம லக்ஷ்மி காயினை ஒட்டிட்டு அந்த ஹோல் தெரியாத மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒட்டியாச்சு. சென்டரில் வந்து ஒரு ஒரு ஃப்ளார் வர மாதிரி நம்ம 6 பீடை வந்து சுற்றி வச்சுட்டு ஒரு சென்டர் வந்து பேஸ் பண்ணி இந்த ஃப்ளாரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் நம்ம பேக் நெக்கில் என்ன இருக்கோ அதுவே நமக்கு வந்து ஸ்லீவ்லேயும் வந்துடும். ஸோ இந்த லக்ஷ்மி காயினை வந்து நம்ம வந்து அந்த ஹோல்ஸில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டாலும் போடலாம், இல்லைனா வந்து காயினை வந்து ஒட்டியாச்சு. ஸோ காயினை ஒட்டும் போது நமக்கு வந்து இந்த ஹோலில் வந்து மறைக்கிறதுக்காக இந்த கட்டிங் ஸ்டோனை வந்து ஒட்டியாச்சு. ஸோ கட்டிங் ஸ்டோனுக்கு வெளிப்பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச்சஸும் கொடுக்கலாம், அந்த ஹோல் காது பக்கம் வந்து ஸ்டிச்சஸும் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒட்டவும் ஒட்டலாம். இந்த நெக்லைன் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக அப்படியே நமக்கு வெளிப்பக்கமாக லக்ஷ்மி காயின்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸ்லீவில் பார்த்தோன்னா ஸ்லீவுக்கு வந்து மேல் பக்கமாக வச்சா இதுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லீவ் என்ன எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்லீவுமே நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதால நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக வச்சுருக்கோம். இதுவே மேலே பார்த்த மாதிரி வச்சாலும் லக்ஷ்மி காயின் தலைகீழே தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து இதை வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணி மேல் பக்கமாக கொடுத்தாலும் நமக்கு வந்து ஒர்க் வந்து நீட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பேக் நெக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லோ கலர் அண்ட் க்ரீன் அண்ட் ப்ளூ இது 3த்தோட பிக்சர்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறீங்க இந்த 3 டிசைனும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஃபோட்டோஸ் இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த நெக்லைன் பார்த்தோன்னா 2 ஜரி லைன் அண்ட் சுகர் பீட், ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீட் அண்ட் தென் ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீடுன்னு 2 லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு சுகர் பீட்,
நார்மலாக பார்த்தோன்னா ரெண்டு சுகர் பீட்க்கு நடுவில் ரெண்டு லைன் வந்து பெரிய பீட் சின்ன பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து வெளிப்பக்கமாக இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட் பண்ணியாச்சு. வெளிப்பக்கமாக கொடுக்கும் போதோ மூணு பீட் அண்ட் தென் சென்டரில் கொடுக்கறதுல மட்டும் ஒரே ஒரு குட்டி சுகர் பீட் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு சின்ன பீட் ஒரு பெரிய பீட் இந்த மாதிரி த்ரீ பீட்ஸை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நாட்டுக்கு வந்து ஒரு சக்கரம் ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்லீவ் நமக்கு அந்த மாதிரி இருக்குது அதனால. ஸோ ஸ்லீவ் பார்த்தோன்னா ரெண்டு ஜரி லைன் சேம் நம்ம பேக் நெக்கில் என்ன கொடுத்துருக்கோம் அதுவே இங்கேயும் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துட்டு பேக் நெக்கில் இருக்க இந்த மூணு புட்டா அதாவது புட்டா மாதிரி கொடுத்துருக்க இந்த மூணு பீட் அண்ட் தென் குட்டி பீடை அப்படியே ஸ்லீவுக்கும் கொடுத்துடணும். அதே மாதிரி புட்டாஸ் வந்து இங்கே என்ன போட்டிருக்குமோ அதே ஸ்லீவுக்கும் போட்டுட்டு உள்ள சென்டரில் இருக்க இந்த சக்கரம் பார்த்தோன்னா ஒரு கட்டிங் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு மேலே சுகர் பீட் அண்ட் தென் பெரிய பீட் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஸ்டோன் செயினை வந்து பேஸ் பண்ண மாதிரி ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட் அண்ட் தென் ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட் ரெண்டு லைன் வந்து பெரிய பீட் கொடுத்து அந்த ரவுண்டோட ஃபைனல் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நீட் நீட்டாக நமக்கு ஹேங்கிங் வரணும் அப்படின்ற ஒரு குட்டி ஹாஃப் இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பீட் அண்ட் சுகர் பீட் வந்து கொடுத்து இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மூணு டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் வர நெக்லைனை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பாய் பாய்.